லாரி பாடி கட்டும் தொழிலுக்கு புகழ்பெற்ற நாமக்கல்லில் தற்போது அந்த தொழில் பெரிதும் நலிவடைந்து வருகிறது. இது குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இந்திய அளவில் லாரி பாடி கட்டும் தொழிலில் நாமக்கல்லிற்கு தனி இடம் இருக்கிறது. இந்தியாவின் எந்த மூலைக்கு சென்றாலும் அங்கு ஓடும் லாரி நாமக்கல்லில் பாடி கட்டியதாக இருக்கும் என்று சொல்லும் அளவிற்கு நாமக்கல்லில் இந்த தொழில் பிரசித்தம். இங்கு 1000 மேற்பட்ட பெரிய மற்றும் சிறிய அளவிலான தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. சுமார் 2,00,000 பேர் லாரி பாடி கட்டும் தொழிலை சார்ந்திருக்கிறார்கள். பாடி கட்டும் தொழிலுக்கு நாமக்கல்லில் ஆரம்பத்தில் இருந்த மவுசு தற்போது படிப்படியாக குறைய தொடங்கி இந்த தொழில் வேகமாக நலிவடைந்து வருகிறது. இந்த தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்களான இரும்பு பலகை உள்ளிட்ட பொருட்களின் விலையேற்றம் இந்த தொழிலை வெகுவாக பாதித்திருக்கிறது. மேலும் ஆட்கள் பற்றாக்குறை என்பது பெரும் பிரச்சனையாக இருப்பதாக கூறுகின்றனர். ரெண்டாவது பட்சமாக ஒரு வெளிநாளிலிருந்து ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு மொத்தத்தில் சவுத் இந்தியாவிலேருந்து லாரிகளாக வருது. வர்ற வண்டியை எங்களால் வேலை செஞ்சு கொடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் விலைவாசி ஏற்றம். அங்கேருந்து வந்தால் இங்கே போர்டர் போட்டுக்கிட்டு அரசாங்கத்தில் அந்த வரி கட்டு இந்த வரி கட்டுன்னு இந்த சிறு தொழிலுக்கு போட்டால் அங்கே இருக்க வரமாட்டேங்கிறான். பார்டரை தாட்ட முடியல எங்களால். இந்த அரசாங்கம் முன்னுக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணி இதெல்லாம் ஃப்ரீயாக, அதாவது அங்கேருந்து அந்த மாநிலத்திலிருந்து இந்த மாநிலத்துக்கு போகும்போது வேலை செஞ்சு போகிறது எந்த பிரச்சனையும் இல்லாத வலியுறுத்தி கொடுத்தா அந்த அரசாங்கம் நல்லாயிருக்கு. இந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு காப்பீடு வழங்கப்படுவதில்லை என்றும் காப்பீட்டுத் திட்டத்தில் சேர்க்க அரசு முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர். அதே மாதிரி இந்த கட்டுமான தொழிலாளர்களெல்லாம் ஒரு நிலம் கையப்படுத்தி அரசாங்கம் குறைந்த இடத்துல வாடகை கூட்டு அவங்களை நல்லா இருக்க செய்யணும். இதெல்லாம் முக்கியத்துவம் பண்ணணும். ஒரு அடிப்பட்டா காப்பீடு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. மரமேறும் தொழிலாளிகள் வரைன்னு கொடுக்குறாங்க. இந்த பாடி கட்டும் தொழிலாளர் எதாவதுனா காப்பீடு தரதில்ல. அவங்களுக்கு எதாவது அரசாங்கம் உதவி செய்யணும். பாடி கட்டும் தொழில் ஈடுபட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நாங்களும் 20 வேலை வளைஞ்சிட்ருக்குறோம். லாரியில் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் கான்ட்ராக்ட் வேலை, எல்லாமே கான்ட்ராக்ட் வேலை தான் எல்லாமே செய்கிறோம். ஒவ்வொரு தனித்தனி கான்ட்ராக்ட்காரங்களுக்கும் கூண்டு வேலை செய்கிறவங்க, மர வேலை செய்கிறவங்க, அந்தமாரி தனித்தனி வேலை செய்கிறோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வேலை இருக்குது, ஒரு மாதம் வேலை இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எங்களுக்கு இந்த கவர்மெண்ட்லேருந்து எங்கள் எந்த ஒரு சலுகையும் தர மாட்டேங்கிறாங்க. யார் எந்தெந்த தொழில் எல்லா தொழிலும் செய்கிறாங்க, அவங்களும் வந்து கடன் உதவி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஒரு காப்பீடு திட்டம் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வாரம் வேலை இருக்கு, மறுபடி ஒரு வாரம் வேலை இல்லாமல் இருக்குது. அப்படியே பார்த்தாலும் திரும்பி இந்த கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு சிறு சின்ன சின்ன செலவு கூட தர மாட்டேங்கிறாங்க. அழிவை நோக்கி செல்லும் லாரி பாடி கட்டும் தொழிலை அழிவிலிருந்து மீட்க அரசு உதவ வேண்டும் என்பதே இந்த தொழிலை நம்பியிருப்பவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நாமக்கல் பகுதியில் உள்ள லாரி பாடி கட்டும் தொழிலாளர்களுடைய பல்வேறு கோரிக்கைகளுக்கு அரசு செய்தி சாய்க்குமா? நியூஸ் 18 செய்திகளுக்காக நாமக்கல்லிலிருந்து ஆர் ரவிக்குமார்.